ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனீஸ் கேசல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மெடிசன் கேபினெட் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம். மெடிசன் ஆர்கனைஸ் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்கனைசேஷன். வீட்டில் நம்ம மற்றதை ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி மெடிசன்ஸையும் கண்டிப்பாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும், அதை இக்னோர் பண்ணவே கூடாது. ஸோ இந்த வீடியோவில் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், நான் எப்படி மெடிசன் ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா டியூப் மெடிசன்ஸ் எல்லாம் இந்த ஒரு பாஸ்கெட்டில் தனியாக வச்சுருக்கேன், ஸோ தட் அது ஈஸியாக இருக்கும் ஆக்சஸ் பண்ணனு. இந்த மாதிரி ஒரு ட்ராவல் கிட் பாக்ஸ் நான் செப்பரேட்டாக வச்சுருக்கேன். அதில் ஒரு தெர்மோமீட்டர், ஆன்டிசெப்டிக் க்ரீம். கிட்ஸ் இருந்தால் இந்த ஆன்டிசெப்டிக் க்ரீம் கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணிக்கோங்க ட்ராவல் கிட்டில். ஓடமஸ், கேல்பால், பாராசிட்டமால் டேப்லெட், பேண்டேட், காஃப் சிரப். காஃப் சிரப்பும் கேல்பாலும் நான் சீல்டு பாட்டில்ஸ் தான் வச்சுருக்கேன். இன்கேஸ் நான் ட்ராவல் அப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன்னா, வீட்டுக்கு வந்துட்டு அதை டிஸ்பிளேயில் வச்சுட்டு சீல்டு பாட்டில் மறுபடியும் அதில் ஸ்டோர் பண்ணிப்பேன். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் செப்பரேட்டாக நம்ம ட்ராவல்க்குன்னு வச்சுட்டா, நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஈஸியாக அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டேப்லெட்ஸ், ஜென்ரல் டேப்லெட்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம டேப்லெட்ஸ் எடுத்து மிச்சம் அந்த ஷீட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிடுங்க, ஸோ தட் அது இடம் அடைக்காமல் இருக்கும். டேப்லெட்ஸ் வந்து எவ்ரி 6 மந்த்ஸ் எக்ஸ்பைரி டேட் பார்த்துட்டு டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்பைரி ஆன டேப்லெட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்னா, க்ரிப் பேண்டேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக நம்ம கேட்டகரைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஆக்சஸ் பண்ணும். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாட் அண்ட் கோல்டு பேக். இது மைக்ரோவேவ்லும் ஹாட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த ப்ராடக்ட். ஸோ இது என்னென்னா, தெர்மோமீட்டர். இது ஹாங்காங்கில் வாங்கின தெர்மோமீட்டர். இது என்ன ஸ்பெஷாலிட்டினா, இது வந்து வாய்க்குள்ளேயும் அண்டர் ஆர்ம்ஸ்குள்ளேயும் நம்ம வைக்க வேண்டாம். இதை வந்து ஃபோர்ஹெட்ல சும்மா அப்படி காமிச்சா போதும், டெம்பரேச்சர் ரீட் ஆகிடும். ஸோ இதை நான் ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறது, அதனால தான் நான் இந்த பாக்ஸில் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கேட்டகரைஸ் பண்ணி வச்சுட்டோன்னா, நம்ம மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸும் அதை ஆக்சஸ் பண்ணவே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு டெட்டால் பாட்டில், ஒரு பாட்டிலில் காட்டன்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு மசர் ரிலீஃப் லோஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, மற்ற மெடிசன்லாம் இப்படி தான் நான் டிஸ்பிளேல வச்சுருக்கேன். இந்த பக்கம் ரைட் சைடு இருக்கிறதெல்லாம் என்னோடய சன்னோட மெடிசன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீதல் ஆஸ்பிரேட்டர், நோஸ் சக்ஷன் பல்புன்னு சொல்லுவாங்க அதை. இது என்னென்னா, நம்ம சின்ன குழந்தைய டாட்லராக இருக்கும் போது குழந்தைங்களுக்கு நோஸில் ரொம்ப சளி அடைச்சிட்டு இருந்தால் ப்ரீத் பண்ண முடியாது. ஸோ இது நோஸில் இப்படி வச்சு இப்படி சக் பண்ணிவிட்டால் அது சளியெல்லாம் வெளியே எடுத்துடும். ஸோ அதுக்கு தான் இது யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் தான் இது. அதையே நான் இன்னும் ரீட்டெயின் பண்ணி வச்சுருக்கேன்னா, நேபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு நான் இன்னும் வச்சுருக்கேன். ஸோ இது பேண்டேட் பாக்ஸ். இந்த பேண்டேட் பாக்ஸ் வந்துட்டு மேலே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ தட் ஈஸியாக அது ஆக்சஸ் பண்ண முடியும்னு. இது வந்து நெக்ஸ்ட் கேர். இந்த ஷீட் நம்ம பசங்களுக்கு அடுப்பட்டுருச்சுன்னா காட்டன் வச்சு அதை அப்படியே ஸ்டிக் பண்ணி விட்டுடலாம். இந்த பேப்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் மெடிசன்ஸ் நான் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம குழந்தைங்க 4 இயர்ஸ் வரைக்கும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக கோல்டு, ஃபீவர், ஸ்டொமக் பெயின் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வரும். ஸோ நம்ம ட்ராவல் பண்ணும்போது எல்லா மெடிசன்ஸும் கேரி பண்ண முடியாது. அதனால் நான் இது அப்போ நான் லிஸ்ட் பண்ணி வச்சது தான், நான் இன்னும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் சின்ன டாட்லர் இருந்தால் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எங்கன்னா ட்ராவல் பண்ணால் எல்லா மெடிசனும் கேரி பண்ணி போகணும்னு அவசியம் இல்லை. எமர்ஜென்சி மெடிசன் கேரி பண்ணிவிட்டு இந்த லிஸ்ட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தெர்மோமீட்டர் வீட்டில் கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெடிசன்ஸ் எல்லாம் நான் இப்படி தான் ஒரு கீழே இந்த உட்டன் ரேக்ஸ் வச்சு நான் ஸ்டோர் பண்ணிக்கேன், ஸோ தட் நீட்டாக இருக்கும். பின்னாடி உள்ள பாட்டில்ஸும் கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். கேல்பால் அண்ட் ஐபுஜிசிக் நான் இப்படி ஒரு சீல்டு பாட்டில்ஸ் கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணிப்பேன். இது கேலோசாஃப்ட். இது வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. இது லைட் மைல்டு ஸ்கின் அலர்ஜிக்கெல்லாம் பசங்களுக்கு போட்டால் கொஞ்சம் அது ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆயில்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து ஹிமாலயா கோல்டு பாம், பெயின் பாம், நோஸ் இன்ஹேலர்ஸ் வச்சுருக்கேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆயில்ஸ் தான். யூஸ்வலாக நாங்கள் ட்ராவல் பண்ணால், இல்லை என் ஹஸ்பண்ட் ட்ராவல் பண்ணால், எதனா டிஃப்ரெண்ட்டான ஆயில் இருந்தால் நாங்கள் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணிப்போம். லெமன் கிராஸ் ஆயில், யூக்கலிப்டஸ் ஆயில், க்ளவ் ஆயில், ஹிமாலயா பெயின் ரிலீஃப் ஆயில். ஸோ இது வந்து சைனாவில் வாங்கின ஆயில். ஸோ இந்த மாதிரி எங்கே ட்ராவல் பண்ணாலும் என் ஹஸ்பண்டும் அவர் வாங்கிட்டு வந்துடுவார்.
ஸோ இந்த ஆயில்ஸ் எல்லாம் ஒன்றும் ஆகாது, ரொம்ப வருஷம் வச்சுனாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால தான் நாங்கள் அதை ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே இப்படி டிஸ்பிளே, உங்களுக்கு டிஸ்பிளே வச்சுட்டிங்கன்னா எடுக்க நமக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இடம் இல்லைனா நீங்கள் செப்பரேட் தனித்தனியாக பாஸ்கெட்ஸ் கூட உள்ள ஸ்டோர் பண்ணிக்கலாம். கிட் மெடிசனும் அப்போ அடல்ட் மெடிசனும் தனித்தனியாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கீழே இப்படி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாம் நான் உங்களுக்கு காமிச்ச எல்லாம் கிட்ட ட்ராவல் கிட் அந்த எல்லாம் இப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மெடிசன், மைக்ரேன் எனக்கு இருக்குது. ஸோ இந்த மைக்ரேன் டேப்லெட் நான் இது ஏன் உள்ளே வைக்காமல் அப்படிச்சுன்னா நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த டேப்லெட் சாப்பிடுவேன். ஸோ அதனால் அந்த மேலே கண்டிப்பாக ஓப்பன்னாகவே அப்படி வச்சுருக்கேன், ஈஸியாக இருக்கும் எடுக்கணும்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் கேட்டகரைஸ் பண்ணி இந்த மாதிரி செப்பரேட்டாக நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா நாம் வீட்டில் இல்லைனாலும் நம்ம மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இந்த மெடிசன் கேபினெட்டை ஆர் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக நம்ம வச்சுக்கணும். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா மெடிசன்ஸ் வந்து நம்ம எமர்ஜென்சியில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு அந்த எமர்ஜென்சி டைமில் நமக்கு டென்ஷன் இல்லாமல் நம்ம ஈஸியாக அந்த மெடிசன்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிளெஸ்ஸிங்ஸ் டு யூ ஆல். தேங்க் யூ.